ஹலோ மக்களே, எஸ்எஸ்சிலேருந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் பற்றி ஒரு ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் 10/7/2023 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் அப்ளிகேஷன் 21/7/2023 க்ளோஸ் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. அதான் லாஸ்ட் டேட்டுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. போன தடவை எம்டிஎஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் டேட் சொல்லிவிட்டு ஒரு 1 வீக் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம், அதனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சிலேருந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ரஷ்ஷாக இருக்கிற எக்ஸாம்க்குலாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாக்கா லாஸ்ட் டேட் மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அப்ளை பண்ணலனாக்கா கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 1558 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 10th தான் குவாலிஃபிகேஷன். இந்த தடவை எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ண எல்லாருமே எழுதுங்க. ஃபஸ்ட் டைமாக அப்ளை பண்ணுறீங்கனாலும் குரூப் 4 கேண்டிடேட் எல்லாருமே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேண்டிடேட் எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள். எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட் டைமே பார்த்துருப்பீங்க. அதோட ஆன்சர் கே வீடியோ எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்லே இருக்குது, எடுத்து பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2022 தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டே கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்சியில் இருக்கிற ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே அந்த ஆஃப்லைன் பேமெண்ட், அதாவது சலான் மூலமாக எஸ்பிஐ பேங்க்கில் போய் கட்டுற மாதிரி இருக்கும், அந்த ஆஃப்லைன் பேமெண்ட்டை கேன்சல் பண்ண போகிறோம். அதனால் இந்த எக்ஸாமுக்குமே எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். நெட் பேங்கிங், கிரெடிட், டெபிட் கார்டு அப்படி இல்லைனாக்கா அந்த யூபிஐ வச்சு தான் இனிமேல் பேமெண்ட் பண்ண முடியும். ஆஃப்லைன் சலானை தூக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் 99% பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போலாம் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் ஈஸி, உடனே பண்ணிடலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ட்ரை பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் கட் ஆகிடுச்சுனாக்கா அகைன் பேமெண்ட் பண்ணுறப்ப அந்த டபுள் வெரிஃபிகேஷன்லையாவது ஓகே ஆகுது. ஆனால் ஒரு சிலருக்கு அப்பயும் ஓகே ஆகலைனாக்கா சலான் மூலமாக தான் கட்டுற மாதிரி ஆகுது. லாஸ்ட் டைம் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்தோம், அதில் 1-2 பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனையும் இருந்தது. என்ன பண்ணாலும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. அதனால் இந்த ஃபெசிலிட்டியை தூக்குனது கொஞ்சம் தப்பான முடிவு தான். இருந்தாலும் 99% அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஒன்றை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இனிமேல் ஆஃப்லைன் சலான்லாம் கிடையாது, ஆன்லைன் மூலமாக தான் பே பண்ணும். உங்களால் பண்ண முடியலன்னா பக்கத்தில் யார்கிட்டயாவது அப்படி இல்லைனா ப்ரௌசர் சென்டரில் சொன்னீங்கன்னா கூட அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க, பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதுனாக்கா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பேமெண்ட் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுனா மட்டும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு 10 டேஸ் முன்னாடியே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டெலகிராம் குரூப் மூலமா. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் ரெண்டுத்துக்குமே கிளாஸஸ் போயிட்டுருக்கு. எஸ்எஸ்சி மற்றும் சென்ட்ரல் மெடிசன் தேவையான மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேடிஜிக்கு, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர் சப்ஜெக்ட், இது எல்லாத்தையுமே ரெக்கார்டட் வீடியோஸாக ரெடி பண்ணி டெலகிராம் குரூப் மூலமாக கொடுத்துருவோம். அதற்கான மெட்டீரியல்ஸ், டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் எல்லாமே அந்த டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி வெறும் 150 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். மந்த்லி மந்த்லி பே பண்ணாலே போதும், ஃபீஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே உங்களோட எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் பற்றின டீட்டெயில் வேணாலும் ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.